ஒரு மாசம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பார்த்தோம் நம்பிக்கை. முயற்சி பிளஸ் பயிற்சி சீக்கிரம் வளர்ச்சி. ஒரு 15 ஸ்டெப்ல போடுற சம்ம வந்து எங்களுக்கு 2 ஸ்டெப்ல கொடுத்ததுதான் ஒரு பெஸ்டான ஒரு விஷயமே. 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர்த்துக்கும் ஒரே இதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சிங்க சென்ட்ரல் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னை கவனம் செலுத்துவாங்க. இவங்களுடைய அணுகுமுறை ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அவங்க மாணவன் மீது வச்சிருக்க அக்கறை, பின்தங்கிய பகுதியிலேருந்து வர மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சில சலுகைகள், ஃபீஸ் டிடெக்ஷன். அதனால வந்துட்டு எல்லாருமே வந்து டார்கெட்ல படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணி வேலையோட போகலாம். 12th முடிச்சுட்டு டைரெக்டாக இங்கே வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆனால் வந்து டிகிரி போட்டுருக்காங்க. ஆனால் வந்து நான் சும்மா இதுமாரி குரூப் 4 அதெல்லாம் எழுதி பார்க்கலாம்னு தான் சும்மா வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. எல்லாருடைய சீரிய முயற்சியில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே இருக்கிற எல்லாருமே கட்டாயம் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எங்கள் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஸ்டாஃப் இல்லாமல் நிறைய வந்து குரூப் 4ல வந்து பாஸ் பண்ணவங்க, குரூப் 1 லெவலில் இருந்தவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து எங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆனாலும் எங்களுக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுத்தாங்க. ஒரு மாணவனை வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற அணுகுமுறை நம்ம சாப்பிட்டா ரொம்பவே இருந்துச்சு. கிறிஸ்டினா அதை ஏறக்கு எப்படி யாபம் வச்சுக்கணும் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தராங்க. மற்ற சென்டர்லாம் ஃபுல் ஃபார்முலா வச்சு போட்டுட்டு இருப்பாங்க. எங்கள் சென்டர் எப்படின்னா ஃபார்முலா வச்சுன்னா டைரெக்டாக எப்படி கொண்டு வரணும். ஒரு மாணவனுக்கு வந்து எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத பாடம் நடத்துகிற நேரம் தவிர மீதி இருக்கிற நேரத்தில் அவனுடைய அணுகுமுறை இதெல்லாம் புரிஞ்சு நடத்தின ஒரு வகுப்பறை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா நம்ம டார்கெட் அகாடமி தான். அலைய அரசு அதிகாரிகளை அன்புடன் வரவேற்கின்றோம். இனி உங்கள் டார்கெட் தான் அட்மிஷன் நடைபெறுகிறது. IAS அகாடமி, ரோவர் பள்ளி எதிரில் பெரம்பலூர், விநாயகா TVS ஷோரூம் அருகில் குன்னம்.